அம்மா எங்கே? அதோடு சகோதரர்களையும் காணவில்லை? வியாச முனிவர் ஆசிரமத்திற்கு சென்றுள்ளார்கள். நீ இங்கு தனியாக இருக்கின்றாயா? நீங்கள் இருக்கையில் நான் எப்படி தனியாக இருக்க முடியும்? உனக்கு ஆசிரமத்திற்கு செல்ல விருப்பம் இல்லையா? விரும்பினேன். பின் ஏன் செல்லவில்லை? உங்களுக்காகத்தான். நானும் சென்று விட்டால் உங்களை பார்த்துக் கொள்ள யார் இருப்பார்கள்? வா. ஒன்றுமில்லையா? அல்லது கூற விருப்பம் இல்லையா? தங்களிடம் கூறுவது போல் முக்கியமான விஷயம் இல்லை சுவாமி. அந்த விஷயத்தை நானும் கூறிவிட்டால் பிறகு உங்கள் மனம் அச்சப்படுமே என்று அஞ்சுகிறேன். இதோ பார், கூறிவிடேன். கவலை வேண்டாம் சுவாமி. இன்று விடுவதற்கு முன்பு ஒரு விசித்திர கனவு ஒன்று கண்டேன். அதாவது காலையில் கண்ட கனவு வலிக்குமாமே? ஆம் சுவாமி, எனக்கும் அதே கவலைதான். அதனால் கூற அஞ்சுகிறேன். நானே குழப்பத்தில் உள்ளேன் சுவாமி. கூறிவிடு. இன்று காலை ஒரு கனவு கண்டேன். ஆகாயத்தில் யாரோ ஒரு அவதார திவ்ய புருஷர் திடீர் என்று அவதரித்தார். அவர் கூறினார், திரௌபதி, இமாலய தடாகத்தில் 100 இதழ்களை உடைய ஒரு தங்கத்தாமரை மலர்ந்திருக்கிறது. வீர பீமசேனன் தன் சக்தியை கொண்டு அதை கொண்டு வந்து விட்டால் கௌரவர் பாண்டவர்கள் யுத்தத்தில் பாண்டவர்களின் வெற்றி நிச்சயமா? இதை கூறி அவர் மறைந்து விட்டார். தேவி, ஒருவேளை அந்த திவ்ய புருஷர் நமக்கு உதவ வந்திருக்கலாம். நான் இப்பொழுதே உனது கனவை நனவாக்குவதற்காக இமாலய பர்வதத்தை நோக்கி செல்லுகின்றேன். தாயாரிடம் கூறிவிடு, எந்த கவலையும் வேண்டாம். ஸ்ரீ கிருஷ்ணர் தங்களுக்கு துணையாக இருப்பார். வாணரா, உனது வாளை நகர்த்து. என்ன தம்பி, எதற்காக? எதற்காக தெரியவில்லையா? நான் முன்னேறி செல்ல வேண்டும். இறங்கி சென்று விடு. நான் உன்னை தடுக்கவில்லையே. உனக்கு தெரியாதா என்ன, எந்த பிராணியை தாண்டுவதும் உச்சிதமாக இருக்காது. அதனால் வாளை அகற்று, நான் செல்ல வேண்டும். எனக்கு இதை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. அதோடு நீயும் மானிடம்தானே, உன்னால் ஒரு வானரத்தின் வாளை அகற்றிவிட்டு போக முடியாதா? நீ எனது சக்தியை அவமானப்படுத்துகின்றாய். இல்லை, என்ன பாப்பிதற்றுகிறாய்? இப்போதைக்கு என் சக்தியை காட்டும் எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனால் நேரம் வந்தால்
அப்போது அதை பற்றி யோசிப்பேன். துஷ்ட வனரா, என்னிடம் நேரம் இல்லை, ஆகையால் விட்டு விடுகின்றேன். இல்லையே, நீ செய்யும் கொடிய செயலுக்கான தண்டனையை உனக்கு கொடுத்திருப்பேன். ஆனால் என்னிடமும் அதிகமாக நேரம் உள்ளது, எழுந்திருக்கும் எண்ணம் கிடையாது, அதான் ஓய்வெடுக்கிறேன். வானரா, வீணாக விவாதம் செய்யாதே, உடனே உன்னுடைய வாளை அகற்றிவிடு. என்னப்பா இது, நான் அவாதம் செய்கிறேன், நானும் இங்கு அமைதியாக ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போது உனக்கு அவசரமாக போக வேண்டும் என்றால் வாளை அகற்றிவிட்டு சென்று விடு, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையா? அவ்வாறே செய்கிறேன். என்ன ஆயிற்று? துஷ்ட வானரா, யாரோடு விளையாடுகின்றாய்? அதை முதலில் தெரிந்து கொண்டால் நல்லதாகும். நான் நினைத்தால் உன்னை இப்பொழுதே இமாலய பர்வதத்தில் இருந்து தூக்கி எறிய முடியும். அதாவது நீ அந்த அளவிற்கு பலசாலியா என்ன? அவ்வாறே செய், உன் பலத்தையும் பார்க்கட்டும். ஆனால் முதலில் எல் வாளை அகற்றி காட்டு, பிறகு என்னிடம் வா. என் வாளை தூக்கேன், தூக்கு தூக்கு தூக்கு. என்ன ஆயிற்று பாஞ்சாலி, ஏன் வருந்துகிறாய்? பாஞ்சாலி, அது பீமசேனர். பீமனுக்கு என்ன ஆயிற்று? இன்னும் திரும்பவில்லையே. எங்கிருந்து திரும்பவில்லை? நான் ஒரு தவறு செய்துவிட்டேன். கண்ட கனவை நிஜம் என்று நினைத்து 100 இலைகள் கொண்ட கமலத்தை கொண்டு வர அவரை இமாலயத்திற்கு அனுப்பிவிட்டேன். இப்போது கவலையாக இருக்கின்றது. என் சகோதரன் சாதாரணமானவன் அல்ல. சிறிய விஷயத்திற்கு உணர்ச்சி வசப்பட மாட்டான். நிச்சயம் அங்கு ஏதாவது நடந்திருக்கும். பாஞ்சாலி, நீ அன்னையிடம் தெரிவித்து விடு. நான் சகோதரர்களை அழைத்துக் கொண்டு உடனே பீமசேனனை தேட புறப்படுகின்றேன். தூக்கு தூக்கு, தூக்க முயற்சி செய்து பார்.
என்னை தூக்கி இமாலயத்தின் அடிவாரத்தில் தூக்கி எரிய போவதாக சொன்னாயே. என் வாளையே தூக்க முடியவில்லை. நீதான் மாமன்னனான பாண்டுவின் பலசாலியான புத்திரனான பீமசேனன் தானே? ஆம், நான் அவனேதான். சரி சரி, அதாவது நல்ல குறிபார்த்த அம்பு வீசும் அர்ஜுனனும் சகோதரனா? ஆம், சகோதரன் தான். அதாவது தர்மனும் சகோதரன் தானே? சகோதரன் தான், புரிகிறதா? சரி சரி, உன் இன்னும் இரண்டு சகோதரர்கள் இருக்கிறார்களே, என்ன பேரது? நகுலன் சகாதேவன். நகுல் சகாதேவனும் சகோதரர்களா? சந்தேகம் என்ன? நீ பெரிய பலசாலியாக இருந்தும் உன்னால் என் வாளை அகற்ற முடியவில்லை. அப்படி இருக்க ஐந்து சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து கௌரவர்களை எவ்வாறு தோற்கடிக்கப் போகிறீர்கள்? உனக்கு எங்களை பற்றிய பல விஷயங்கள் தெரிந்திருக்கிறதே, கூறிவிடு. நீ யாரடா மாயாவி? பதில் சொல், பதில் சொல். சிறந்த கேள்வி இது, கேள்வி சிறந்ததுதான். இருப்பினும் முதலில் நீ நிரூபித்து காட்டு, என்னை விட சக்திசாலி என்று நிரூபித்து காட்டு. பிறகு நான் உனது சந்தேகத்தை தீர்த்து வைப்பேன். தூக்கு, என் வாளையாவது தூக்கி காட்டேன். அண்ணா, அண்ணா, அண்ணா பீமா, அண்ணா. அமைதி, 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 அமைதி. எதற்காக சிரிக்கிறாய் முருகா? மகா பலசாலி, மகா சக்திசாலி மாவீரனான பீமசேனனை பாருங்கள். ஒரு சாதாரண வயதான வானரனை தாக்க முயற்சிக்கிறான். அமைதியாக இரு. நானும் என் கதையை தூக்கவா? இப்போது என்னிடமும் ஆயுதமும் இருக்கிறது. ஒரு விஷயத்தை மறவாதே, நான் வயதானவன், நீயோ இளைஞன். ஒரு கை பார்த்து விடலாம், என்னை தாக்கு பார்க்கலாம். தாக்கு, எனக்கும் பார்க்க ஆசை. உண்மையில் கதை உபயோகிக்க தெரியுமா, அல்லது பயமுறுத்தவே அதை உபயோகிக்கிறாயா? துஷ்டா! வீழ்த்து, வீழ்த்து, முயற்சி செய்து பார். அண்ணா, பீமசேனா எங்கிருக்கிறாய்? பீமா, 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 பீமா. வீட்டு, வீட்டு, அனைத்து சக்தியும் உபயோகி. அண்ணா எங்கிருக்கிறீர்கள்? அண்ணா எங்கிருக்கிறீர்கள்? மகாபலசாலி பீமா, ஒன்று கூறட்டுமா? என்னை பொறுத்தவரையில் உனக்கு கதை பிடிக்க கூட தெரியாது என்று கூறுவேன்.
பீமசேனா, பீமா, பீமசேனா, அண்ணா, 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 இது என்ன கோலம்? நகுலா சகாதேவா, இந்த துஷ்ட ஒரு மாயாவியாகத்தான் இருந்தாக வேண்டும். இந்த துஷ்டனை உயிரோடு விட மாட்டேன், அவனை கொன்று விடலாம். அமைதி, 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 அமைதி. என்னை எதற்காக தாக்க வருகிறீர்களோ? உங்கள் சகோதரன் பீமசேனனை நான் ஒன்றும் செய்யவில்லை, அவனை என் வாள் தான் தாக்கியது. என்னை வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் என் வாளை தூக்கி காட்டவும், பிறகு நானே என் தோல்வியை ஏற்றுக்கொள்ளுவேன். ஒரு வயதான வானரனின் சாதாரண வாளை காரணமின்றி தாக்க முன்வந்த தர்மராஜ யுதிஷ்டரின் சகோதரர்களே, இப்படி காரணமில்லாமல் தொல்லை கொடுப்பது உங்களுக்கு உச்சிதமாக தெரிகின்றதா? இது தவறுதானே? எதற்கு நிற்கிறீர்கள்? ஆயுதத்தை போடுங்கள், போடுங்கள், போடுங்கள். இதுவே சிறந்தது. இப்போது இருவரும் உங்கள் கைகளால் என்னை தாக்க வரவும், இந்த வாளை தூக்கி காட்டுங்கள். என்ன யோசனை! தூக்கவும். பீமா, பீமசேனா, எங்கிருக்கிறாய்? நகுலா சகாதேவா, தூக்கவும். நக்கூர் தகாதேவா, வாருங்கள் தர்மராஜன் அவர்களே, வாருங்கள். தங்களுக்காகத்தான் காத்திருந்தேன். தாங்கள் யார்? என் சகோதரர்களை எதற்கு கட்டி வைத்துள்ளீர்கள்? தயவு செய்து விட்டுவிடுங்கள். நான் அவர்களை கட்டி வைக்கவில்லையே. நானோ ஒரு கிழவன், சோர்ந்து கிடக்கும் வனவாசி வானரன். நான் கட்டி வைக்கவில்லையே. இவர்கள் என் வாளை அனாவசியமாக தாக்கினார்கள். என் வாள் இவர்களை கட்டி போட்டது. நீங்களே பாருங்கள், என் வாள் தான் கட்டி போட்டுள்ளது. நானோ இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கிறேன். பெரியவரே, அறியாமல் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். மன்னன் யுதிஷ்டர், தாங்களோ தர்மராஜன்.
அனைத்து தர்மங்களையும் அறிவீர். ஞானி, மகா ஞானி, மகாத்மா, ஒரு விஷயத்தை தாங்கள் நன்கு அறிவீர்கள். கர்மம் செய்தவன் தான் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். இதுதான் விதியின் நியதியே. நான் தங்களை மீண்டும் கேட்கிறேன், இவர்களை விடுதலை செய்யுங்கள். தாங்கள் விரும்பினால் பிறகு தாங்கள் சென்று அவர்களை விடுவிக்கவும். அதாவது என் சக்தியை உபயோகிக்க தூண்டிவிடுகிறீர்கள். இல்லை 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 இல்லை, நான் யாரப்பா உங்களை தூண்டி விடுவதற்கு? தங்கள் சகோதரர்கள் மீது அளவு கடந்த அன்பு இருந்தால் பிறகு தாங்களே அவர்களை விடுவிக்கவும் செல்லுங்களேன். வேண்டாம், நான் சில நீதிகளுக்கு கட்டுப்பட்டிருக்கின்றேன். அதோடு இவர்களை விடுவித்தே ஆக வேண்டும். அதனால் என் பலத்தை உபயோகிக்கவும் தயங்க மாட்டேன். நல்லது, நீங்கள் உங்கள் தர்மத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். நானும் என் கடமையை செய்து கொண்டிருக்கிறேன். செல்லுங்கள், முயற்சி செய்யுங்கள், செய்யுங்கள். அப்படியா? துஷ்ட வானரா, இனி நீ உயிர் தப்ப முடியாது. பீமசேனா, தூக்குங்கள், தூக்குங்கள். ஆபத்தில் சிக்கிக் கொண்டார்களோ என்று அஞ்சுகிறேன். எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. நான் என்ன செய்வேன் தாயே? என் மகன்கள் நல்ல பலசாலிகள், அவர்களுக்கு எந்த இக்கட்டும் வந்துவிடாது. இருந்தும் தாயே, திரௌபதி, உன் மனம் வேதனையில் தவிக்கிறது என்றால் நீ ஸ்ரீகிருஷ்ணரை ஆராதனை செய். அவரே உன்னை வேதனையிலிருந்து மீட்பார். சரியா? வா. ரகுநந்தனா, கேசவா, எங்களுக்கு உதவுங்கள். அவர்களுக்கு ஏதேனும் இக்கட்டு நேர்ந்திருந்தால் அதிலிருந்து விடுவித்து விடுங்கள். எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா எங்களை காப்பாற்றுவோம். கேசவா, எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் பிரபு. என்ன இது? கவலை வேண்டாம், இப்பொழுது நான் வந்து விட்டேனே. துஷ்ட வானரனே, நீ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் என் சகோதரர்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறாய். உன் மரணம் என் கையால் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. குறிவைப்பதில் வல்லவரான அர்ஜுனரே, நான் கேள்விப்பட்டவரை நீ அனைவரை காட்டிலும் வல்லவராமே. உன்னை போல் எவராலும் குறிப்பார்த்து அம்பு வீசவே முடியாதாமே. அதோடு இன்னொரு விஷயம், அந்தரத்தில் சுழன்று கொண்டிருந்த மீனை அதன் நிழலை பார்த்தே அதன் கண்ணை பதம் பார்த்தாயாம். இதிலிருந்தே புரிந்து விட்டது, நீ அம்பு வீசினால் நான் நிச்சயம் இறந்து விடுவேன். இருந்தும் இறப்பவரின் இறுதி ஆசையை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? என்ன, சரிதானே?
எனது கடைசி ஆசையை கேள். என் கண்ணால் உனது திறமையை நான் பார்க்க விரும்புகிறேன். உன் திறமையை நானும் பார்த்து ரசிக்க ஒரு சந்தர்ப்பம் வரட்டுமே. சரி சரி, நான் உன் சகோதரர்களை விடுதலை செய்து விடுகிறேன். சரி அர்ஜுனா, நீ எனது வாளின் அந்த இடத்தில் தாக்கி காட்டு. நானும் பார்க்கட்டும் உன்னால் எனது வாளை தாக்க முடிகிறதா இல்லையா என்று. ஆனால் எனது வாளின் அந்த பகுதியும் அந்த மீனை போலவே ஆடிக்கொண்டு தான் இருக்கும். உன் திறமையை பார்க்கட்டும். தாக்கு தாக்கு தாக்கு. அர்ஜுனா, தாமதம் வேண்டாம். என்ன ஆயிற்று? உன்னால் உனது திறமையை சரிவர வெளிப்படுத்த முடியவில்லையே. உனது ஒரு அம்போ வானத்தில் நிலைத்து நிற்கிறது. இப்போது இந்த அம்பு எவர் உயிரையாவது மாய்த்துத்தானே அடங்கும். அதனால் உன் அம்பை எந்த பக்கம் திருப்ப? அந்த பக்கமா? அல்லது அந்த பக்கம்? விரைவில் கூறிவிடு, எந்த பக்கம் திசை திருப்ப? உடனே கூறு. என்ன ஆயிற்று? நான் நினைத்திருந்தால் இந்த அம்புகளால் உன் உடலை துளைத்திருக்க முடியும். ஆனால் நான் உன்னை கபடத்தனமாக கொல்ல விரும்பவில்லை. உன்னால் முடிந்தால் எனது அம்பு வேலையை உடைத்து காட்டு பார்க்கலாம். பிரமாதம் பிரமாதம். சரியான சவால் தான், சரியான சவால் தான். என்ன ஆயிற்று? அர்ஜுனன் அவர்களே, தங்கள் திறமை அனைத்தும் தோற்று போய்விட்டது. தங்களிடம் எந்த திறமையும் கிடையாது. Ha 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 ha
நிறுத்து அர்ஜுனா. அவதார அனுமான், இந்த கிருஷ்ணனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். போதும் அனுமான், தங்கள் லீலைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள். இவர்கள் தரப்பில் நான் மன்னிப்பு. பிரபு, ஐந்து சகோதரர்களும் தங்கள் சக்தியை சரிவர புரிந்து கொள்ள தவறினார்கள். பாண்டவர்களே, இங்கு வாருங்கள். நீங்கள் செய்த தவறுக்காக மாவீரன் அனுமானிடம் மன்னிப்பு கேளுங்கள். ஆம், ருத்ர அவதாரமான மாவீரன் அனுமான் பஜரங் பலி